ஓம் மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களை இந்த வீடியோவில் நிறைய பேர் பார்க்க வர்றவங்க கேட்கின்ற கேள்விகளுக்கு உண்டான பதில் போல் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை உள்ளடக்கிய வீடியோவாக இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும் மூலத்திரிகோண பலம் பெற்றிருக்க வேண்டும் இது எதுவும் பெறவில்லை என்றால் அந்த ஜாதகம் என்ன சார் இது இதை வச்சு என்ன சார் பண்ணுறது இப்படிலாம் நான் பிறந்துட்டேன் இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு கொள்ளக்கூடிய இன்றைக்கு வந்து இந்த ம இந்த மீடியா எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு மீடியா வந்ததுக்கு அப்புறமாக எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வளம் பெற்றிருக்கின்றோம் ஞானம் பெற்றிருக்கின்றோம் புரிதலுடைய சக்தி படைத்திருக்கின்றோம் அதில் எந்த தவறுகளும் இல்லை நன்மை ஆனால் மேலோட்டமாக தெரிந்து கொள்ளுகின்ற செய்திகளை வைத்துக்கொண்டு கவலைப்படுவதை தயவு செய்து விட்டுவிடுங்கள் என்னை கேட்ட ஒரு நபர் கேட்குறார் என் ஜாதகத்தில் எந்த கிரகமும் ஆட்சி பெறவில்லை உச்சம் பெறவில்லை மூலத்திரிகோணம் பலம் பெறவில்லை நான் என்ன சார் பண்ண முடியும் இருபத்தேழு வயசாகிப்போச்சு இது வரைக்கும் ஒன்றுமே உருப்படலை அவ்வளோதானா வாழ்க்கை தானா பண்டாரமாக தான் அலையணுமா வரதேசியாக போகணுமா இந்த அளவிற்கு அவர் மனம் நொந்துகின்ற அளவிற்கு அவர் யோசித்து இருக்கிறார் இது உண்மையல்ல நான் இப்படி கூட சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் ஆட்சி உச்சம் பலம் பெற்றிருந்தால் அதுவும் பிரயோஜனம் கிடையாது எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த கிரகம் இருக்கின்ற ஆதிபத்தியம் சுபத்தன்மை பெற்றிருக்க வேண்டுமே தவிர உச்சம் பெற்ற கிரகங்கள் கூட அசுபத்தன்மை பெற்றிருந்தால் அவர்கள் சுபர்களாக இருக்க மாட்டார்கள் அதிக கெடுதலை கொடுத்துருவான் இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு திருடங்கையில் உண்டியல் சாவியை கொடுத்தா அவன் எப்படி மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவானோ அந்த மாதிரி அசுபத்தன்மை பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் பலம் பெற்றிருந்தால் அது அநியாயத்துக்கு கெடுதலை பண்ணும் அதே போல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் கூட அசுபத்தன்மை பெற்றிருப்பது என்பதும் தவறு ஆக இப்படி பார்க்கின்ற போது ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்றதனால் அல்லது ஆட்சி உச்சம் பெறாததனால் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்பதெல்லாம் அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ ஒரு ஜாதகம் நல்லா இருக்கணும்னா எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஜாதகம் அப்படிங்கிறத மேலோட்டமா புரிஞ்சுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அணு அது ஆழமா சென்று பார்க்க வேண்டியது ஒன்று உண்டு இந்த ஜோதிட சாஸ்திரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியர் சொல்கிற மாதிரி இன்னொரு ஜோசியர் சொல்கிறது இல்லை மாற்றி சொல்கிறாங்க சார் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவர்கிட்ட போனால் அவர் அப்படி சொல்கிறாரு இது என்ன காரணம்னு புரியலையே அப்படின்னு கேட்டால் விதி என்பதை எல்லோரும் படித்து கொள்ளுகிறோம் ஒரு ஜாதகத்தில் இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருப்பது விதிப்படி குற்றம் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம் படிச்சுக்கிறோம் அந்த விதிக்கு பதிலாக விதி விளக்கு என்பது ஆயிரம் இல்லை நூற்றுக்கணக்கான விதி விளக்குகள் அந்த இடத்துல இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா விதியை மட்டுமே பேசி விடுகிறோமே தவிர விதி விளக்குகளை பேசுறதில்ல அப்போ விதியை மட்டும் பேசியிருக்கக்கூடிய ஒரு ஜோசியரை கேட்டுட்டு போனவர் இன்னொரு ஜோஷியர்கிட்ட போகிறபோது அவர் விதியை சொல்லி விதி விளக்கையும் சொல்லுவார் அந்த இடத்துல ரெண்டு பேரும் ரெண்டு வேறுபட்ட கருத்துக்களை சொல்லுவது போல கேட்பவர்களுக்கு புரியும் இதுதான் ஜோசியம் நழுவுவதற்கும் விலகிச் செல்வதற்கும் தடுமாறுவதற்கும் ஒருத்தர் போல் ஒருத்தர் சொல்லலைங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் இதுதான் ஜாதகம் மனமோ நீங்கள் கொண்டு வர்ற ஒரு ஜாதகம்தான் ஆனால் சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு வேறு விதமாக சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னு கேட்டால் விதி என்பதை கவனித்தவர்கள் விதி விளக்கை கவனிப்பதில்லை என்ற காரணத்தால் அந்த இடத்துல கொஞ்சம் அது சொதப்பலாம் உங்கள் காதில் விழுகுது சரி இதுவும் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் உதாரணத்துக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டு இடங்களுமே ஜாதகத்தில் மிக பிரத்யேகமாக பேசப்பட வேண்டிய இடங்கள் ஐந்தாம் இடம் என்றது மகாலட்சுமியோட இடம் ஒன்பதாம் இடம் என்பது விஷ்ணுவுக்கு சொந்தமான இடம் அது என்ன மகாலட்சுமி விஷ்ணு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாம் இடம் என்பது செல்வ செழிப்பாக ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை எப்படி பார்த்துக்கும் அது வேறு ஒரு அப்பா ஒரு குழந்தையை எப்படி பார்த்துக்குவார் இது வேற அப்போது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்ப்பது போல் அந்த ஜாதகத்தில் அந்த ஐந்தாம் இடத்ததிபதியின் திசை என்று சொல்லக்கூடியது ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்ப்பது போல் அந்த ஜாதகரை வளர்த்து விடும் இதுதான் தான் ஐந்தாம் இடத்ததிபதியோட திசை ஒன்பதாம் இடத்ததிபதியோட திசை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா தகப்பனாரை போல் எப்படி ரொம்ப பாதுகாப்பாக வாழணும் பிற்கால வாழ்க்கையை நினச்சி வாழணும் சேர்த்து வைக்கணும் தனக்கென்று சொத்து சுகம் வேண்டும் அடையாளமாக வாழ வேண்டும் பெயர் புகழ் வாங்க வேண்டும் இப்படி ஒரு தகப்பனார் ஒரு குழந்தைக்கு எதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை காட்டக்கூடியது ஒன்பதாம் அதிபதி திசை இப்போ ஒரு ஜோசியம் பார்க்குறதுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னு வச்சுக்கோமே அவர் ஜாதகத்தை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு தீர்மானமாக ஒன்று தெரியும் ஏன் ஐந்தாம் இடத்ததிபதி திசையை இப்பொழுதுதான் கடந்திருக்கிறார் மனுஷன் நல்லா பொழைச்சிருக்கிறாரு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத தீர்மானிக்கலாம் இதுலேயும் சொல்கிற அந்த ஐந்து ஒன்பதாம் இடத்ததிபதியோட திசையும் அசுப ஆதிபத்தியம் இல்லாமல் இருக்க வேண்டும் அஸ்தங்க தோஷம் பெற்று போகக்கூடாது வக்ரநிலைகளிலிருந்து கெட்டு போகக்கூடாது அசுப கிரகங்கள் அந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடாது அந்த நட்சத்திர சாரங்களில் போயிருக்கக்கூடாது இப்படியெல்லாம் இல்லாமல் இருந்து விட்டால் அந்த ஐந்து கூடையவன் திசை நடந்த நபரை பார்த்து நாங்கள் இப்படி பொருந்து கொள்வது உண்டு மனுஷன் நல்லா வாழ்ந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம் இதே ஒன்பதாம் பாவாதிபதி திசை ஒருத்தருக்கு முடிஞ்சிருக்கு அவர் எங்கிட்ட ஜோசியம் பார்க்க வரார் அப்படின்னா மனுஷன் நல்லா செட்டில் ஆகிட்டாரு சொத்து பொத்துக்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம பார்க்க வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சிக்கலாம் அப்போ இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கேட்டால் ஐந்து குடைய திசையும் ஒன்பது குடையம் திசையும் ஒரு மனிதனை வாழ வைக்கும் வாழுவதற்கு தேவையானவற்றை சேர்த்தும் வைக்கும் ஐந்தாம் இடத்து வந்தால் தன் வாழ்க்கை ஒன்பதாம் இடம் என்பது தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற சொத்து சொகத்தை சேர்க்கக்கூடிய வாழ்க்கை இந்த இரண்டையும் தான் ஐந்து குடையவன் ஒன்பது குடையவனோட சம்பந்தம் இது கூடவே லக்னாதிபதியை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும் இப்போ சில பேர்களுக்கு பார்த்தா கஷ்டப்பட்டு சொத்து சுகம் சேர்த்து சம்பாரிச்சுட்டு வருவாங்க ஆனால் கடைசி காலத்தில் வந்தோன்னே உங்களுக்கு சுகர் வந்துருச்சு சார் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு டாக்டர் கட்டாயமாக கட்டில் போட்டுருவார் அதுக்கப்புறம் இவரால் அதெல்லாம் சாப்பிட முடியாது என்ஜாய் பண்ண முடியாது பேர பிள்ளைங்கள்லேருந்து எல்லோரும் நல்லா குதகூலமாக தீபாவளி கொண்டாடனே இவர் கூழ் குடிச்சிட்டு உட்காண்ட்ருப்பார் இல்லை கஞ்சி குடிச்சிட்டு உட்காண்ட்ருப்பார் இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் லக்னாதிபதியின் பலம் பெறாத ஜாதகத்தில் என்ன உங்களுக்கு ஐந்து குடையவன் ஒன்பது குடையவனோட திசைகள் நடைபெற்றாலும் கூட உங்களால் அந்த அனுகூலத்தை அனுபவித்து பெற்றுக்கொள்ள முடியாது ஆ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உங்கள் ஜாதகம் இப்படியான ஒரு சிக்கலில் மாட்டும் அப்போ லக்னாதிபதி வலுவாக இருந்தால்தான் ஜாதகர் எப்பொழுதுமே எந்த சிக்கலில் மாட்டினாலும் அதற்கு ஒரு பரிகாரம் தேடிக்கொண்டு அந்த பழைய தடத்திற்கு வந்து விடுவார் என்று சொல்லுகிற நியதி உண்டு அப்போ இந்த மூன்று கிரகங்கள் முக்கியம் இதை விட்டுட்டு ஆட்சி வரலை உச்சம் வரலை மூலத்திரிகோன பலம் இல்லை ஒரு குருமகாதை வரலை இல்லை எனக்கு சுக்கரதசை வரலை எல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சில பார்வை பலங்கள் இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்தில் இருந்தால் அவர் ஐந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்துருவார் அதனால தான் சொல்லப்பட்டது சுபகிரகங்கள் லக்னத்தில் இருப்பது நல்லது ஏனென்று கேட்டால் சுபகிரகம்னு எடுத்துக்கிட்டால் நம்பர் ஒன்று குரு தான் மற்றவங்களெல்லாம் சுபர்னு சொல்ல முடியாது அது வந்து வேறு மாதிரியாக சுபர்களாக இருப்பாங்க அப்போ அந்த சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்தில் இருப்பது என்பது நல்ல உத்தம மனிதனையும் உருவாக்கும் அவர் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நல்ல சந்ததிகளை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் சந்ததிகளுக்கு சொத்துகளை கொடுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி பாதையை கொடுக்கக்கூடியது அதனால தான் சொன்னாங்க லக்னத்தை சுவர்கள் பார்ப்பதும் லக்னத்தில் சுவர்கள் இருப்பதும் நல்லதுன்னு சொன்னாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அடிப்படையாக திரும்பவும் சொல்கிறேன் இந்த கிரகங்கள் எல்லாருமே சுப ஆதிபத்தியம் பெற்று சுப நட்சத்திர சாரம் பெற்று இப்படிப்பட்ட ஒரு தன்மைகளில் அதாவது இவர்கள் அமர்ந்த வீட்டுக்குடையவனும் சிறப்பாக இருக்கணும் ஏதாவது உதாரணத்துக்கு லக்னத்தில் குரு இருக்கிறாருன்னா அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறார் இல்லை அவரோட தன்மையை பொறுத்து தான் இந்த குரு பகவானுடைய வேலைகள் இருக்கும் இப்படிப்பட்ட சூட்சுமங்கள் எல்லாம் சேர்ந்த பிற்பாடு தான் ஒரு ஜாதகத்திற்கு அந்த பலன் வந்து சேரும் ஆகினால் ஏதோ மேலோட்டமாக எனக்கு உச்சம் வரலை ஆட்சி பெறலை திருகோணம் இல்லை குருதசை வரலை சுக்கரதசை வரலை நான்லாம் என்ன வாழப் போகிறேன் இந்த பையன் என்னத்தை பொழைக்க போகிறான் இப்படியெல்லாம் வீட்டுக்குள் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இதை கேட்ட பிற்பாடு இதில் ஒரு தெளிவு வரும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்